அனைவருக்கும் வணக்கம். இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து அவங்களுடைய குடும்ப வறுமை காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்காக போகக்கூடிய பெண்கள் அங்கு அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கடந்த வாரம் சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு பெண் வந்து நாடு திரும்பியிருக்காங்க. அவங்களால நடக்கக்கூட முடியலை. அவங்கள ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணி தான் ஏர்போர்ட்லேருந்தே கூட்டி வர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுருக்கு. அந்தளத்துக்கு அவங்க பணிபுரிந்த அந்த வீட்டில் வந்து நிறைய சித்திரவதைகளை வந்து அனுபவிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வீட்டு வேலைக்காக போகக்கூடிய பெண்கள் அங்கே அனுபவித்த துன்பங்கள் சம்பந்தமாக. ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஆணிகள், குண்டூசிகள் மாதிரியான பொருட்களை வந்து சாப்பிட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல்லேருந்து நிறைய குண்டூசிகள், ஆணிகள் கூட சர்ஜரி மூலமாக வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பெண்ணை வந்து அந்த எங்கே தொழில் புரிஞ்சாங்களோ அந்த வீட்டு எஜமானிகள் வந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருந்தாங்க. இந்த ரெண்டு வீடியோவும் வந்து நான் என்னோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த கொடூரத்தை யாராவது பார்க்கலன்னு சொன்னால் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போது கடந்த வாரம் நாடு திருப்பி அனுப்பப்பட்ட இந்த பெண்ணுக்கு சவுதி அரேபியாவில் என்ன நடந்ததுன்னு சொல்லி விரிவாக பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முதல்ல சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த வருடம் அதாவது 2023 முக்குத்தொடுவா என்ற பகுதியிலேருந்து, இந்த முக்குத்தொடுவாய் பகுதி எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா குருநாகல் மாவட்டத்தில் இருக்குது. குருநாகல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண் அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தினூடாக சவுதி அரேபியாவுக்கு வீட்டு பணிப்பெண்ணாக போகிறாங்க. இந்த பெண்ணினுடைய குடும்பத்தில் வந்து மிகவும் ஒரு வறுமையான சூழல். இந்த பெண்ணுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பிள்ளைகளையும் வந்து இந்த வறுமையான சூழல்லேருந்து பாதுகாக்கணும்ன்றதுக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு இந்த பெண் சவுதி அரேபியாவுக்கு வீட்டு வேலைக்காக போகிறாங்க. குருநாகல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு பணியகம் தான் இவங்களை இந்த வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போன இந்த பெண்ணுக்கு சவுதி அரேபியாவில் ஒரு வீட்டில் வேலை கிடைக்குது. அவங்க அந்த வீட்டில் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தூங்கக்கூட நேரம் இல்லாமல் வேலை செய்கிறாங்க. அந்த வீட்டில் வந்து இவங்க வேலை செய்யணும், அவங்க தூங்குறதுக்கு எந்த டைமுமே கொடுக்கறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டிலேருந்து வேலை செய்துட்டு இன்னும் ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டுக்காரங்க அங்கேயும் போய் வேலை செய்ய சொல்லி இந்த பெண்ணை வந்து சித்திரவதை செய்திருக்காங்க. பொதுவாக இந்த வெளிநாட்டு வேலைக்காக போகிற பெண்கள், அதாவது வீட்டு வேலைக்காக போகிற பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வீட்டு வேலைக்காக தான் அனுப்பப்படுவாங்க. அந்த வீட்டில் உள்ள வேலைகளை வந்து செய்வாங்க, அவங்களுக்கு அதுக்காக வந்து சம்பளம் வழங்கப்படும். ஆனால் இந்த பெண் அந்த வீட்டு ஊழியர்களாலேயே 2-3 வீடுகளுக்கு போய் வேலை செய்யும்படியும் தூங்கக்கூட நேரம் இல்லாமல் சரியான உணவு இல்லாமல் சரியான சம்பளம் இல்லாமல் இந்த பெண் வந்து கிட்டத்தட்ட 10 வந்து சவுதி அரேபியாவில் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. கஷ்டப்பட்ட இந்த பெண்ணுக்கு வந்து உடல்நல குறைபாடு ஏற்பட்டிருக்கு. உடல்நல குறைபாடு ஏற்பட்ட இந்த பெண்ணை வந்து அந்த வீட்டுக்காரங்களே சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. இவ்வளோ காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெண் தன்னுடைய கணவரோட வந்து எந்த தொடர்புமே வந்து ஏற்படுத்த முடியலை. இதனால் அந்த சவுதி அரேபியாவுக்கு போன தன்னுடைய மனைவியோட எந்த தொடர்புமே இல்லைன்னு சொல்லி இந்த கணவரும் வந்து மனைவியை வந்து திருப்பி நாட்டுக்கு அனுப்பும்படி பல தூதரங்களுக்கு வந்து போய் தன்னுடைய முறைப்பாடை வந்து செய்திருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்ட இந்த பெண் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் பணிபுரியக்கூடிய ஒரு இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் வந்து இந்த பெண் வந்து இங்கே சரியான சித்திரவதைகளை வந்து அனுபவிக்கிறாங்க, இங்கே சரியான கஷ்டங்களை வந்து அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த செய்தியை வந்து இந்த பெண்ணினுடைய கணவருக்கு, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய கணவருக்கு தெரியப்படுத்துகிறாங்க. தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து வாரம் 19 இந்த பெண் வந்து நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுறாங்க. திருப்பி அனுப்பப்பட்ட இந்த பெண் வந்து நடக்கக்கூட முடியாது, காலெல்லாம் வீங்கியிருக்கு. ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணி தான் இந்த பெண்ணை வந்து ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு கூட்டி கொண்டு வராங்க. தற்போது இந்த பெண் வந்து வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. இந்த மாதிரி பெண்கள், அதாவது குறிப்பாக சவுதி அரேபியாவில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி அதிகமான செய்திகள் வந்து கிடைக்கப்படுது. என்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண அந்த ரெண்டு வீடியோவில் இந்த பெண்களும் சவுதி அரேபியாவில் தான் அவங்களுக்கு இந்த கொடூரங்கள் எல்லாமே வந்து விளக்கப்பட்டது. அவங்க தொழில் புரிஞ்சதும் சவுதி அரேபியாவில் தான். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு எஜமான், அந்த பெண்கள் வேலை செய்த அந்த வீட்டில் இருந்த எஜமான் எஜமானிகள் தான் அவங்கள வந்து இந்த அளவு துன்புறுத்தி இருக்கிறாங்க. இந்த பெண்ணை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு குடும்ப கஷ்டம், கணவன் 2 பிள்ளைகள். இந்த குடும்ப கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுக்காக தான் இந்த பெண் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து போயிருக்கிறாங்க. போய் 10 தான். இந்த 10 அவங்களுக்கு இந்த மாதிரியான சித்திரவதைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இதை விட கொடூரமான வீடியோ தான் அது. ரெண்டு பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருந்தாங்க. இந்த எரி காயங்களோடு தான் அந்த பெண் வந்து நாடு திரும்பிடுவாங்க. இன்னும் ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடை பகுதிகள் எல்லாமே வந்து ஆணிகள் காணப்பட்டிருக்கு. அந்த பெண்ணினுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆணிகள் எல்லாமே இலங்கைக்கு கூட்டி வந்த பிறகுதான்
ஆப்ரேஷன் மூலமாக வந்து அதை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இந்தளவு கொடூரங்கள் வந்து எங்களோட நாட்டிலேருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வீட்டு பணிப்பெண்ணாக போகிற நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது. இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வீட்டு பணிப்பெண்ணாக போகிற நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல இடங்கள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அங்கே இருக்கக்கூடியவங்க இவங்களை அன்பாக பார்த்துக்கொள்ளக்கூடிய அந்த வீட்டு உரிமையாளர்களும் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதிரியான சித்திரவதைகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.